குட்டீஸ் எல்லாத்தையும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து நம்ம MNO வந்து பார்த்தாச்சு, அதோட கண்டினியூஷன் தான் வந்து பார்க்க போறோம். PQR சரிங்களா? ஸோ இங்க வந்து கேபிட்டல் பி அண்ட் ஸ்மால் பி ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கேபிட்டல் பிய வந்து இங்க வந்து ரெட்ல வந்து கொடுத்துட்டு மற்றது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பி ஃபார் பேரட் சரிங்களா? பேரட்டோட பிக்சரும் வந்து இங்க கொடுத்துருக்காங்க கலரிங்கோட. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபிங்கரை வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி சொல்லி கொடுங்க. அப்பதான் வந்து அவங்க கான்சென்ட்ரேஷன் வந்து டைவர்ட் ஆகாம இருக்கும். ஸோ இப்போ வந்து கேபிட்டல் பி அப்புறம் ARROT பேரட் பி ஃபார் பேரட் அப்படின்னு வந்து சொல்லி கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே வந்து கேபிட்டல் தான் வந்து யூஸ் பண்ணணும் ஸ்டார்டிங்ல இருக்கிறப்ப. அதுக்கப்புறமா வந்து கியூன்ற லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, சேம் தான் கேபிட்டல் கியூ அதுக்கப்புறமா வந்து ஸ்மால் கியூ. இந்த சைட்ல வந்து பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க, குயின்ன்ற பிக்சர். ஸோ கியூ ஃபார் குயின், QUEEN குயின். அதுக்கப்புறமா ஆர், ஸோ கேபிட்டல் ஆர் அதுக்கப்புறமா வந்து ஸ்மால் ஆர். அப்புறம் ஆர் ஃபார் ராக்கெட், ROCKET ராக்கெட். ராக்கெட்டோட பிக்சரும் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணும்போது கலர்ஸ் வந்து சொல்லலாம், ஷேப்ஸ் வந்து சொல்லலாம். ஸோ என்ன ஷேப்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அப்புறம் வந்து அவங்க வேற எதனா வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அதை அவங்க சொன்னா அவங்க கிட்ட கேட்டாலும் அதுவும் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க. ஸோ இன்னொரு வாட்டி வந்து நம்ம பார்த்துடலாம். பி ஃபார் பேரட், PARROT பேரட். அதுக்கப்புறமா வந்து கியூ ஃபார் குயின், QUEEN குயின். ஆர் ஃபார் ராக்கெட், ROCKET ராக்கெட். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்க குழந்தைங்களோட கேப்பபிலிட்டி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணி சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கலாம். என் குழந்தை வந்து இந்த ஒரு லெட்டர் மட்டும்தான் இன்னைக்கு படிக்கிறாங்க போதும் அவங்களுக்கு அப்படின்னு நீங்க வந்து அவங்க கேப்பபிலிட்டியை பொறுத்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அவங்க வந்து கொஞ்சம் படிப்பாங்க அப்படின்னா ரெண்டு லெட்டர் வந்து சொல்லிக் கொடுக்கலாம். இல்லை கொஞ்சம் பெட்டராகவே பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க மூணுக்கையுமே வந்து சேர்த்து சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ டிபெண்டிங் ஆன் யுவர் கிட்ஸ் கேப்பபிலிட்டியை பொறுத்து நீங்கள் வந்து லெட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம் சரிங்களா? அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தும் இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் ஸ்டே வித் மீ ஹேமா, பை.